இந்த சட்டமன்ற பேரவையை பொறுத்தவரை நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது பார்க்கும்போதே கண்கூடாக தெரியுது. ஏன்னா நாங்க 2011-16 காலகட்டத்தில் இருந்த பொழுது ஆரம்ப கட்டத்துல சரியா தான் இருந்தது. அதாவது முதல் வருஷம் முதல் கூட்டத்தொடர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சுமூகமாக போச்சு. ஆனா அதுல வந்து புகழ் உரைகள் அதிகமாக இருந்தது என்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். கேள்வி நேரத்துல கேள்வி கேட்கின்ற உறுப்பினர்கள் கூட வந்து புகழ் உரையோட தான் துவங்குவார்கள். அதற்கான அமைச்சர்களுடைய பதிலும் கூட பாத்தீங்கன்னா புகழ் உரையோட தான் அந்த பதிலும் துவங்கும். அந்த ஒரு நடைமுறையெல்லாம் இப்ப இல்லாத சூழ்நிலையை தான் பார்க்க முடியாது. தவிர ஒட்டுமொத்தமா எல்லாம் மாறிடுச்சு, ஆனா எல்லாமே வந்து ஜனநாயக ரீதியா வந்துருச்சு அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்துவது வந்து ஒரு சரியா இருக்காது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா பெருசா நடைமுறையை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேள்வி நேரம் முடிந்த பிறகு, முன்னாடி வந்து 2011 முன்பு வரை கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஒரு இமீடியட் இஷ்யூவை ரேஸ் பண்றதுக்கு 0 hour ஒன்று நடத்துவாங்க. அந்த 0 hour வந்து விதியில இல்லைன்னா கூட ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டது தான் அந்த 0 hour அன்றைய இஷ்யூ வந்து நடத்தக்கூடியது. அதை வந்து 2011 வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல. அப்ப இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அது விதியிலேயே இல்ல, விதியில இல்லாத ஒண்ணு வந்து நீங்க வற்புறுத்தாதீங்க, நாங்க நேரத்தை கருதி நாங்க செய்யறோம் போது இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் அவை முன்னோர்களும் ஏன்ச்சு கேட்டாங்க. அது ரேஸா ஒரு கவனிப்பாவே கொண்டு வந்தாங்க. 0 hour வந்து ஏன் நீங்க நடத்த மாட்டீங்க, ஜனநாயகத்தின் உச்சம் வந்து அன்னைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூஸ வந்து ப்ரீ நோட்டீஸ் இல்லாம நாங்க வந்து அவையில எழுப்ப வேண்டியது. அப்ப இவங்க அதை கடைபிடித்திருக்கலாம். இதோட அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஓட்டு போட்ட மக்களுக்கும் சட்டமன்ற நிகழ்வுகளை தெரிந்துக்கக்கூடிய உண்மை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதனால நேரலை பண்ணுங்க, ஒவ்வொரு லைவையும் வந்து நேரலை பண்ணுங்க. ஏன்னா ஆரோக்கியமான விவாதங்கள் எப்படி மத்தியில லோக்சபா டிவி இருக்கோ, லோக்சபா டிவில நடக்குதோ, அந்த மாதிரி சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்த்துக்கிட்டோம், லைவ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அரசு தான் அப்ப கேள்வி ரைஸ் பண்ணாங்க. அது ஒரு கோரிக்கையா வைத்தாங்க. அன்னைக்கு இருந்து அரசு பண்ணல, அப்ப இன்னைக்கு மாறிடுச்சா அப்படின்னா ஒண்ணு மாற்றங்கள் இல்ல. கேள்வி நேரத்தை பொறுத்தவரை அப்ப இருந்த கேள்வி நேரமும் இப்ப இருக்க கேள்வி நேரம்ல பெருசா வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான் நடக்குது. 6000 கேள்வி வந்து மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் பாகமுருகள் அவர்கள் என் கூட எம்எல்ஏ வாய்ந்தவர்கள் கேட்டார்னா, நாங்க கொஸ்டின் வந்து ரிட்டர்ன்ல கேட்போம், எல்லாமே அவையில கேட்டுருவோன்றது வந்து பொருள் கிடையாது. ரிட்டர்ன்ல தான் நாங்க வந்து கேள்விகள் எதுவும் இருந்தாலும் கொடுப்போம், அதுக்கான பதில் வரும். அதுல 6000 ரூபாய், 10000 ரூபாய், 12000 அந்த மாதிரி அதிகமா இருந்துட்டு தான் போவோம். கேள்வி நேரங்களில் கேட்கப்படுறது இப்ப 10 கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல அங்கேயும் 10 கேள்விகள், இது 15 கேள்விகள் வரைக்கும் போவோம். அதுல துணை கேள்விகள் ஒன்னொன்னுலயும் 10 உறுப்பினர்கள் கேட்பாங்க. அப்ப ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 உறுப்பினர் 6 to 10 உறுப்பினர்கள் ஒரு கேள்வியிலும் துணை கேள்வி கேட்பாங்க. அப்ப 10 × 6 = 60 கேள்விகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வரும். 60 to 100 கேள்விகள் வந்து ஒரு நாளைக்கு வரும். இதெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் எவ்வளவு அதிக நேரம் எடுத்து பேசுகிறார்கள், அதுதான் ஜனநாயகத்தினுடைய உச்சமாக கருதப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது நாங்களாம் இருக்கும்போது 7 to 8 எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்துல 7-8 வச்சு கிட்டத்தட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதிக நேரம் பேசுவாங்க. இப்ப 15 நிமிஷமா ஒதுக்கி கொடுக்குறாங்க, 15 to 20 நிமிஷமாக ஒதுக்கி கொடுக்குறார்கள் ஒரு ஒரு உறுப்பினர்கள் பேசுவதற்கும். ஆனா கட்சிகளுடைய பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா கம்மியாகுது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இவ்வளவு நடக்கிற நாள்ல எங்களுக்கு 7 நாட்கள் தான் மொத்தமே கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய நாட்கள்ல 7 நாட்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய கருத்தை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல துறைகள்ல வந்து எங்களால எங்களுடைய தொகுதி கோரிக்கையை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா தொகுதி கோரிக்கையை நாங்கள் பேசுவோம், கூட வந்து இருக்கக்கூடிய பொது சப்ஜெக்ட் விவாதம் பண்றதுதான் சட்டமன்றம். அதான் நீங்க எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், கொள்கை முடிவுகள்ல என்னென்ன சாதகங்கள் இருக்குது, பாதகங்கள் இருக்குது, இதெல்லாம் விவாதம் பண்ணக்கூடிய இடம் தான் அது. அதுல வந்து எதிர்கட்சிகளை பொறுத்தவரை என்னென்ன பாதகங்கள் இருக்கோ அதை சுட்டி காட்டு தான் பேசுவாங்க. மற்றபடி சுமூகமாக போதா அப்படின்னா ஆரம்ப கட்டம் இது. ஆரம்ப கட்டத்துல முதல் கூட்டத்தொடர் 2011 காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, பாமக இருக்கு, அந்த மாதிரி இந்த வாட்டி நான் இருக்கும் போதை விட இப்ப இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அதிகம். கிட்டத்தட்ட 14 opposition parties இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா நேரமும் கொடுக்க முடியலன்னா கூட மேஜர் பார்ட்டிஸ் இப்ப 5 MLAக்கள் இருக்கிறவங்க இப்ப 4th party வருவாங்க. அடுத்தது காங்கிரஸ் இருக்கு, அது 2வது அதிமுக, காங்கிரஸ், பாமக, அப்படி வரக்கூடிய எல்லா கட்சிகளும் தினசரி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். சரி, நம்ம நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கீங்க, குறிப்பா 0 hour, அதே மாதிரி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம், அதே மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வச்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.